ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு வந்து ரெண்டு நாள் விலாக சேத்தாப்பில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நாளும் எங்கே போனோம், என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து ஃப்ரைடே மார்னிங்க, காலையிலே எழுந்திரிச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அறக்க பறக்க கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்றத அப்புறமே சொல்கிறேன். ஒரு வேலை செஞ்சோம்னா அது செய்யாம இருந்துடலாம் சொல்றேன். பொம்பளை கிண்ட தெரியும்பா, நாங்க முன்ன கிண்டி இருக்கோமா? மற்ற நேரம் எழுந்திரிச்சு வேலை செய்ய செய்யாதுங்க. இப்ப தம்பி வீடுன்னு சொன்ன பாருங்க, என்னென்ன ஐட்டம் பாருங்க. நாங்க வந்து சண்டையெல்லாம் போடலங்க. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து எதுக்கு அப்படின்னா, என்னோட தம்பி ஒய்ஃப் வந்து ஏற்கனவே நான் ஒரு விளாக்ல போட்டிருப்பேன், 5 மாசத்துக்கு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்ட்டு. இது 7வது மாசம் நாத்தனா முறைக்கு நாங்க வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு, பூவு, வளையல், ஸ்வீட்டு இந்த மாதிரி இதுகள்லாம் வாங்கிட்டு போனோம். ஒரு 5 வகை சாதம் செஞ்சுருந்தோம். இப்படி வர்றோம் அப்படின்னோடனே அவங்களும் ப்ரிப்பேராக கிளம்பியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்றப்ப 10:30 வரைக்கும் தான் நல்ல நேரம், அதுக்குள்ளே வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்றப்ப கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணையில சாப்பாடை ஆற வச்சிருக்கேன், முடிஞ்சால் கிண்டி வைங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன். அவங்க வந்து வேகமாக கிண்ணதில் சாதம் ஃபுல்லும் உடஞ்சிருச்சு, அதுக்காக தான் இவ்வளோ பேச்சு. இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு உக்காந்துட்டா. இப்போ என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து கிழக்கு பார்த்து உட்கார வச்சு, மொதல் வந்து நான் தான் பண்ணுறேன். மொதல் வந்து சந்தன குங்குமம் வச்சுட்டு வளையல் போட்டு விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டேன். நிறைய பேரை யாருமே இன்வைட் பண்ணலங்க, நானும் என்னோடய சிஸ்டர் மட்டும்தான் போனோம். அம்மா வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சடனாக அம்மாவுக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது அப்படின்ட்டு வரல அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே நான் ஒரு விளாக்லையுமே காமிச்சிருப்பேன், அம்மா கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றனால அம்மா வரல அப்படின்ட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வளையல் போட்டோம், ஒரு 10:30 வேகமாக முடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் பறக்க பறக்க வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 வகை சாதம் செஞ்சுட்டு போயிருந்தோம். கித்தி கேஸுமே அன்றைக்கி வீட்டில் இருந்தான். அவங்களோட ஸ்கூலில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மொதல் நாளும் லீவ் விட்ருவாங்க அப்படின்றனால அவனும் ஸ்கூலுக்கு போகலை, வீட்டில் இருந்தான். அதனால் ஒரு 5 பேர் கணக்குக்கு நாங்கள்லாம் சேர்ந்து வளையல் போட்டு விட்டோம். ஃபேஸ்புக்கில் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு டெலிவரி டேட் எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னோட தம்பி ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி டேட்டு 13 அந்த மாதிரி கடைசி நாள் தான் டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்களும் அதை கேட்டிருந்தாங்க, அதனால தான் சரி பொதுவாக விளாக்ல சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவங்களுக்கும் அந்நேரம் ரிப்ளை பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இதுலேயும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்கோம். 5வது மாதம் இன்னும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து சடனாக பிளான் போட்டு செஞ்சது. ஏன்னா அந்த 7வது மாதம் கடந்துரும் அப்படின்ற மாதிரி யோசித்தனால சட்டுன்னு டக்கு டக்குன்னு பிள்ளையா சுற்றிக்கு முத நாள் செஞ்சது தான். என் பிள்ளைங்க வந்து இன்னைக்கு லீவ் நாளில் வைக்கலாம்லம்மா அப்படின்னு சொன்னாப்ல, சண்டே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றனால தோதுல அப்படின்றனால தான் இப்படி சடனாக இடையில வச்சோம். என் பிள்ளைகள் வந்து வர முடியலை அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்புற வரைக்கும் சொன்னாங்க, நீங்களாம் போகிறீங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு தான் போனாங்க. எங்களெல்லாம் விட்டுட்டு எதாவது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஜஸ் எல்லாம் வந்து குறப்பட்டுக்கிட்டு தான் போனான். அதாவது முதல் வந்து நாங்கள் 3 பேர் கணக்கு போட்டோம், சரி அப்புறமேட்டு கீர்த்திகை செய்யும் என்னோடய ஹஸ்பண்டையும் சேர்ந்து வளையல் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வளையல் போட சொன்னோம். இன்றைக்குமே அவங்க வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டாங்க. 10:30 வரைக்கும் அப்படின்றனால 10:30க்குள்ளே முடிச்சுட்டு அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. கித்தி கேசு தான் வந்து அந்த சந்தனத்தை ரொம்ப பெருசாக நிறைய எடுத்து அவங்க அம்மாவுக்கு பூசுறதுக்கு வந்தான், பார்த்து கொஞ்சோன்னா எடுத்து தம்பி எதுக்கு இவ்வளோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோம்.
குங்குமத்தை தொட்டு வை. அஞ்சு வகை சாதம் செஞ்சு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. அதில் நான் வந்து லெமன் சாதமும் சக்கரை பொங்கலும் கத்திரிக்காய் கூட்டும் செஞ்சுட்டு வந்திருந்தேன். நந்தினி தான் தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், அதுக்கு சைட் டிஷ்ஷாக நிறைய வந்து கொண்டு வந்திருந்தேன். அப்போ தயிர் வெங்காயம், அப்பளம், உருளைக்கிழங்கு சிப்ஸு, சட்னி, இந்த மாதிரி இதெல்லாம் துவையல், இந்த மாதிரிலாம் நிறையா கொண்டு வந்திருந்தாப்புல. அதை எல்லாத்தையுமே ஒரு ஒரு கரண்டி வச்சு அவளுக்கு ஊட்டியும் விட்டாச்சு. அன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லா சிறப்பாக சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. நாங்களும் வந்து கொஞ்ச நேரம்தான் இருந்தோம். இருந்துட்டு மதியத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கடுத்து இதுக்கடுத்து கண்டினியூவாக வீடியோ எடுக்கலை. ஒன்று ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோவை இதோட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றப்ப நிறைய வந்து தைக்க வேண்டியதும் இருந்துச்சு. சரி, வந்து வீட்டுக்கு சீக்கிரம் வந்தால் தச்சு கையில் கொடுத்துடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு தைக்க கொடுத்ததுக்கெல்லாம் வந்து தைக்கிறதுக்காகவே சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அங்கேருந்து நாங்கள் ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதோடது இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பக்கத்தவங்க பாருங்கள். இப்போ வந்து சண்டே மார்னிங்க எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு அக்காவோட பேத்திக்கு கயிறு கட்டுற ஃபங்க்ஷன், அதாவது ஒரு மாதம் முடிஞ்சு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் ஏரியாக்குள்ளே ஃபங்க்ஷன் அப்படின்றனால பிள்ளைகள் எல்லாருமே கிளம்பி நின்றாங்க. நாங்களும் கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரமாக தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது. ஹோட்டலில் வச்சுருந்தாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து அவங்களோட பொண்ணு. என்னோட விளாகில் வந்து என்னோட நிறைய விளாகில் வந்து காமிச்சிருப்பேன். ஏன்னா இந்த இப்போ கயிறு கட்டுறோம் பாருங்களேன், அவங்களோட கல்யாணத்தது எல்லாமே நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். அவங்களோட கல்யாண ஃபங்க்ஷன், நிச்சயதார்த்தது, பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா என்கிட்ட தான் எல்லாமே தைச்சாங்க, அதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். போய் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஹோட்டலில் அப்படின்னு இல்லை, முன்னாடியே நின்று வரவேற்பு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போனோடனே பாப்பா வந்துச்சு. பாப்பாவை கொஞ்சம் நேரம் வாங்கி கையில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஃபங்க்ஷனில் கொஞ்சம் நேரம் ஆக நல்ல கூட்டங்க. கயிறு கட்டுற ஃபங்க்ஷன் அப்படின்றோம்ல, எங்கள் வீட்டு சைடு வந்து இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் நடக்கும். என்னென்னா பாப்பாவுக்கு பிறந்தப்போ பொட்டு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. வந்த பிறகு, அதாவது ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு தான் கயிறு கூட கட்டுவாங்க. அதுவும் நாத்தனார் தான் வந்து கயிறு கட்டுவாங்க. எல்லா இடத்துலையும் இது முதலையுமே நான் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது என் தம்பி வீட்டில் நடந்ததுன்னு சொன்னேன், அதுலேயும் நாத்தனாருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. இப்போ இந்த இடத்துலையுமே நாத்தனார் வந்து தான் கயிறு கட்டணும், நாத்தனார் இல்லாதவங்க ஓகே, இருந்தாங்கன்னா அவங்க தான் வந்து கயிறு கட்டணும் அப்படின்றது எங்கள் இதில் பழக்கம், எங்கள் வீட்டு பக்கம் பழக்கம். அதனால் அவ நாத்தனார் முறைக்கு இந்த பொண்ணு தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எந்த ஒரு நகையும் போட மாட்டாங்க. ஒரு மாதம் வரைக்கும் பாப்பா யாருக்கும் போட மாட்டாங்க. இதில் வந்து பொட்டு மட்டும் வச்சுருப்பாங்க. இனிமேல் தான் வந்து எந்த ஒரு அலங்காரமுமே பாப்பாவுக்கு பண்ணுவாங்க. பேர் சூப்பரான பேர் வச்சுருந்தாங்க, அதிதி சீத்தல் அப்படின்னு சொல்லி. அந்த பேர் வந்து அதிதி அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சது அவங்க வந்து அவங்களோட சாமி பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா சங்கர் மகள் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க பேர் வந்து அதிதி, அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அவங்களோட குலதெய்வ பேர் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. பாப்பா வந்து கயிறு கட்டுறதுக்குள்ளே அழு அழுன்னு அழுதுகிட்டே இருந்தா. கயிறு கட்டையில் சும்மாவே அழுகுங்க பிள்ளைகள், அதை பரட்டி உருட்டி எடுக்கையில் கூட கொஞ்சம் தான் அழுதுகிட்டு இருந்தாங்க. சோளகளை வந்து புடச்சி எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு பாட்டும் பாடுவாங்க. ஒரு ஜஸ்ட் டூ லைன் பாட்டு தாங்க, நல்லாயிருக்கும்.
சுலகில் பிறந்து உலகை ஆளவா அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு வந்து இன்னும் நான் கரெக்டாக சொல்லலை. அது வந்து கிருஷ்ணரை சம்பந்தப்படுத்தியான ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து சுலகில தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க, ஆனால் இன்னுமே உலகத்தை கட்டி ஆள்றது அந்த கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்கிறனால அந்த வேர்டை வந்து குழந்தைக்கும் நாங்கள் வந்து சொல்லி பாட்டா பாடி சுலகில் வச்சு தான் குழந்தைக்கு எல்லாமே செய்வாங்க. அந்த புடச்சி எடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நிறையா சாஸ்திர முறை இருக்குது. அதெல்லாம் சொன்னால் இன்னும் பெரிய விலாகாக போகும். எனக்கு தெரிஞ்சது ஒன்று ரெண்டுகளை மட்டும் இதில் சொல்லியிருக்கேன். எல்லாருமே பாப்பாவோட பேரை காதில் சொல்லி முடித்த பிறகு கேக் வாங்கி கட் பண்ணாங்க. நாங்களும் வாங்கிட்டு போன கிஃப்டை அவங்க கையில் கொடுத்துட்டு மத்தியானம் லஞ்ச் வந்துச்சா, லஞ்ச் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டாச்சு. சாப்பாடு வந்து பிரியாணி தான், மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் வெங்காயம், முட்டை, ஸ்வீட்டு அப்படின்னு கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பையில் என்னோட ஹஸ்பண்ட்டை கேட்டேன், இந்த பக்கம் தான் ஜம்ஜம் ஜவுளி கடை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் பாப்பா போகிற வழி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் போன ஹோட்டலுக்கும் அதுக்கும் அங்கே பக்கத்தில் தான் அப்படின்ற மாதிரி சொன்னனால தலகாணி உரையெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அப்படியே போயிடுவோமா அப்படின்னு சொன்னேன். சரி போவோம் அப்படின்னாங்க. போயிட்டு அங்கே பார்த்து வாங்க போகையில என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, வாங்குற அதை வாங்கி தச்சு சடனாக போட மாட்ற, அப்படியே வச்சிட்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே தச்சு போடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் போய் துணி வாங்கினேன். அங்கே நிறைய ஜாயின்ட் சேலையெல்லாம் இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, விலையும் கம்மியாக இருந்துச்சு. பார்த்து இன்னொரு டைம் வந்து வாங்கிக்கிடுவோம், இப்போ வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கினேன். என்னன்னா அந்த கிளாத் வந்து இப்போ நான் வாங்கிட்டு வந்த கிளாத் வந்து ஒரு கிலோ வந்து கிலோ கணக்கில் தான் கொடுக்குறாங்க, ஒரு கிலோ 250 ரூபான்னாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்து வீடியோ இதுலேயும் சொல்கிறேன். இப்போ வந்து சண்டே ஈவினிங்க, காய் வந்து எதுவுமே இல்லை, மதியானம் அங்கே லஞ்சு சாப்பிட்டாச்சு. காய் வீட்டில் வந்து எதுவும் இல்லை அப்படின்றனால தெப்பகலத்தை சுற்றி இருக்கிற கடைகள் காய்கறி கடைகளில் போய் தேவையானது வாங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு தக்காளியும் தேங்காயும் வாங்குறதுக்கு தான் போனேன். மெயினாக தேங்காய் வாங்குறதுக்காக தாங்க போயிருந்தேன். ஏதாவது தேவை சட்னி இந்த மாதிரி வைக்கிறனால கூட தேங்காய் இல்லையே அப்படின்ட்டு தேங்காய் வாங்க போனேன். தெப்பை சுற்றி நல்லா கூட்டம், எல்லாமே வாங்கி முடிச்சு வீட்டில் வச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சண்டே நாள் ஈவினிங்னா அம்மா வீட்டுக்கு தான் போவோம், எந்த ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா. நந்தினி வந்து வேறு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றனால அவள் வெளியே போயிருந்தாப்புல, நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். போனனால துணி எடுத்துகிட்டு போயிட்டேன், ஃப்ரீயாக இருக்கிற நேரம் பார்த்து அதை வெட்டியும் வந்துட்டேன். ஒரு கிலோ 250 ரூபா அப்படின்னு சொன்னேன், ஆனால் வந்து ஒரே அளவாக இல்லைங்க, பிட்டு பிட்டாக இருந்துச்சு. நம்ம தோதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து பார்த்து வெட்டி தைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வட்டம் தான் வாங்கி அன்னைக்கே வாங்கி வெட்டி தச்சும் போட்டாச்சு. ஆனால் இந்த துணி வந்து கிளாத் வைஸாக எப்படி இருக்குது என்னன்றதை அடுத்து வர்ற வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.